ஹாய், எல்லாம் எப்படிங்க? இதுக்கு நம்ம 1/2 கிலோ ஆளுவலி கிழங்கு வச்சு தான் நம்ம கிரேவி பண்ண போகிறோம். இதை வந்து மரவள்ளி கிழங்குன்னு சொல்கிறாங்க, குச்சி கிழங்குன்னு சொல்கிறாங்க, நாங்கள் ஆளுவலி கிழங்குன்னு தான் சொல்லுவோம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சு தண்ணி ஊற்றிவிங்க. தண்ணி கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கிழங்கு போட்டுக்கலாம். இதே தண்ணி காஞ்சிருச்சு, நம்ம எடுத்து வச்சுக்கோங்கல்ல, கிழங்கு அரைக்கல கிழங்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை போட்டுக்கோங்க. கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு பாதி வேக்காடு வந்தால் போதுங்க நம்மளுக்கு. அதுக்கப்புறம் எடுத்து நம்ம இது வந்து மிச்ச பாதி வேக்காடு வந்தால் போதும், மிச்ச பாதி வேக்காடு வந்துட்டு நம்ம கிரேவியில் வெந்துடும். நம்மளுக்கு கிரேவிக்கு நான் ஒரு 4 தக்காளி எடுத்து கட் பண்ணிச்சிடலாம். கொஞ்சம் மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 4 தக்காளி எடுத்து கட் பண்ணிச்சிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 3 வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணிச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து இதுமாதிரி நடுவில் கீறி வச்சுருக்கேன். மிச்சது கரம் மசாலா மிளகாத்தூள் மிச்ச ஐட்டம் போடும்போது நான் காட்டுறேன். நான் ஃபஸ்ட்டு கிழங்கு வேகட்டும். ஓகே, கிழங்கு வந்துச்சு பார்க்கலாம். வந்துருச்சு, நல்லா பாதி வேக்காடு வந்துருச்சு. இது நீ குக்கரில் பார்த்தீங்க, ஒரு 5 விசில் டக்குன்னு வந்துடும். நம்மளுக்கு கிழங்கு எடுத்துக்கலாம். ஓகே, கிழங்கு எடுத்துட்டோம். இப்போது ஸ்டவ் வச்சு அதே சட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து ஒரு 150 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். அப்படியே கருவேப்பிலையும் வெங்காயம் வதக்கட்டும். ஓகே, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேசி போடுவாங்க. இஞ்சி பூண்டு ஒரே ஈக்குவலாக தான் பண்ண அரைச்சி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி, தக்காளி, பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு போட 1 செகண்ட் தான் போடுங்க, அந்த ஸ்மெல் போயிடும். நம்ம வதக்கணும். உப்பு உப்பு போட்டுக்கலாம். நம்ம கிரேவிக்கு மட்டும் தான் உப்பு போடணும், எனக்கு கிழங்கு வந்து 2 உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். கிரேவிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அது மட்டும் போட்டுக்கோங்க. ஊதி போட்டு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்ல கிரேவி நல்லா இதுவாக வேகணும். அது வரை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி கிண்டி கிண்டி கொடுங்க. ஓகே, இந்த அளவுக்கு கிரேவி நல்லா வதங்கி இருக்கு. வெங்காயம் தக்காளினா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் கொடுக்கணும். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் கொடுக்கணும். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் கொடுக்கணும். காரம் மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். நான் சொல்கிறதுலாம் வந்து 1/2 கிலோ கிழங்கு சொல்கிறேன் நான்.
ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும், மிளகாய் ஸ்மெல்லாம் போயிடும். நமக்கு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டோம். மூடி போட்டுச்சுன்னா கெட்ட இடையில கெட்டி கிண்டி விடுங்க. ஓகே, அஞ்சு நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. நான் இடையில ரெண்டு வாடி ஓரம் பண்ணி கிண்டி விட்டேன். இப்போ வந்து கிழங்கு போட்டுக்கணும். ஒரு அரை லெமன் புரிஞ்சு விட்டுருவோம். மறுபடியும் மூடி போட்டுருவோம். ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டோம். இந்த நம்ம வந்து கிழங்கு வந்து அரை வேக்காடு தான் வேக வச்சோம். இதில் பாதி வெந்துடும். நம்மளுக்கு கடையில் ஒரு ரெண்டு தடவை ஓப்பன் பண்ணி கிண்டி விட்ருக்கோம். ஓகே, அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. அஞ்சு நிமிஷத்தில் ரெண்டு வாட்டி ஓப்பன் பண்ணி கிண்டி விட்ருக்கோம். நல்லா டேஸ்டாக இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆவியில் கிழங்கு இது சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். செம்ம டேஸ்டாக இருக்குது. வெந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இது மண்சட்டினால் கொதிச்சே இருக்கு பாருங்க. ஓகே, இங்கே பாருங்கள், சூப்பரான ஆழ்வழிக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு நமக்கு. வெங்காயத்தாள் லைட்டாக அப்படி மேலே, கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டுக்கோங்க, வெங்காயத்தாள் இருந்தால் வெங்காயத்தாள் போட்டுக்கோங்க. ஓகே, இங்கே பாருங்கள், சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஆளுக்கலாம் கிரேவி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ போய் செலக்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.